வணக்கம் நண்பர்களே. ஆம் ஆத்மி கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் திரு வசீகரன் அவர்களிடத்துல தான் இன்னைக்கு சிறப்பு பண்ணியிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். முதல்ல 5 மாநில தேர்தலில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி ஆம் ஆத்மி கட்சிக்கு கிடைச்சிருக்கு. பஞ்சாப் தேர்தலில் பெரிய அளவிலான வெற்றியை பெற்றிருக்கேன். அதுக்கு முதல்ல பிரசாத் சிக்னேச்சர் சார்பாக வாழ்த்துக்கள். வணக்கம். இந்த தேர்தலை பொறுத்தளவில் ஒரு தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதனுடைய முதல்வர் வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ருசிகரமான ஒரு விஷயமா தான் இந்த இடத்துல பார்க்கப்பட்டது. குறிப்பாக பஞ்சாப் தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த முதல்வர் வேட்பாளரை மக்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து ஆம் ஆத்மி கொடுத்துருந்தீங்க. அந்த ஐடியா ஏன் வந்தது? குறிப்பாக வந்து உட்கட்சி பூசல் அங்கே பெரிய அளவில் இருக்கிறது தான் காரணமா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அது வந்து என்னென்னு கேட்டால் மக்களும் அங்கீகரிக்கணும் ஒரு வேட்பாளரை. நம்ம வந்து கட்சி தான், எல்லா கட்சியிலையும் வந்து கட்சி முடிவு பண்ணுவாங்க. நாங்கள் என்ன நினைக்கிறோம், மக்களுக்கும் அது தெரியட்டோம், இந்த மாதிரி ஒரு வேட்பாளர் வந்து நீங்களும் உங்கள் சாய்ஸாகவும் சொல்லுங்கள், அவங்களுக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து அறிமுகமான வேட்பாளர் தெரிஞ்சவங்க தான் எல்லாருமே அங்கே மக்களுக்கு. ஏற்கனவே இவரை பொறுத்தளவுக்கு, ஏன்னா இவர் ஏற்கனவே சிட்டிங் எம்பி தான், ஏன்னா செகண்ட் டைம் சிட்டிங் எம்பி, அதனால் ஓரளவு தெரியும். இருந்தாலும் அவர் நடவடிக்கைகளை தெரிஞ்சு நாங்களாக நிறுத்தின மாதிரி இல்லாமல் மக்களாகவே நிறுத்தினா இருந்தால் இன்னும் அதுக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தானே. அதனால் வந்து ஒரு டெமோக்ரஸியாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி தான். அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லாத்துலேயுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்யக்கூடியவர் தான். என்ன எதையுமே சரியாகவும் மக்கள் ஏற்றுக்கிற வகையிலையும் செய்யக்கூடிய ஒரு ஒரு சிறப்பான சிறப்புக்குரிய மனிதர் தான். அது இதுலேயும் அந்த விஷயத்துலேயும் அவர் அந்த வித்தியாசத்தை காட்டியிருக்காரு. இந்தியாவுக்கு இன்றைக்கி பெரிய ஒரு அதிர்ச்சியும் ஒரு வித்தியாசத்தையும் காட்டியிருக்கிறாரு. அதுலேயும் அது முதல் படியாக அதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. 2012 கட்சி தொடங்கினப்போ வந்து அதுக்கான முழு முதற் காரணமே அன்னை ஆசாரிய நடத்துகிற போராட்டம் தான். இந்த 2வது மாநில வெற்றிக்கு வந்து அன்னை ஆசாரிய வந்து வாழ்த்து தெரிவித்தாரா? அதாவது அன்னா ஹசாரே வந்து அங்கே வந்து ஒரு 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 ப்ரொமோஷனுக்காக சொல்லணும், அப்படி தான் சொல்லணும். அவர் வந்து ராலிகன் சிட்டியில் அவர் இருந்தார். அவர் ஒரு சமூக சேவகர். இங்கே வந்து இதற்கு இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷனுங்கிற மூமெண்ட்டை வந்து உருவாக்குனது வந்து பிரசாந்த் பூஷன், அவங்க சாந்தி பூஷன், அரவிந்த் கெஜ்ரிவால் போன்ற முக்கிய தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் அன்னைக்கு அதை உருவாக்குனாங்க, ஊழலுக்கு எதிரான இயக்கத்தை. அந்த இயக்கத்தை யார் எடுத்து கொண்டு போனால் நல்லாயிருக்கும், யார் ஒரு ஒரு மூத்த ஒரு நாட்டில் ஒரு ஒரு மூத்த ஒரு மனிதர் நல்லவராக இருந்தால் நம்ம வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லி தான் இவங்கெல்லாம் செய்யாமல் அவரை போய் அழைச்சிட்டு வந்து அவரை வந்து வச்சாங்க. அவர் உருவாக்குனதில்ல இந்தியா அகெயின்ஸ்ட் கரப்ஷன், ஊழலுக்கு எதிரான அந்த போராட்டமோ, அதுவும் அவர் உருவாக்குனதில்ல. இந்த எல்லாம் அந்த டீம் சேர்ந்து ஜென் லோக்பால், ஏன்னா ஊழலை ஒழிச்சா தான் அந்த நாடு உருப்படும். எல்லா ஜாதியை சொல்லிட்டு வர்றது, மதத்தை சொல்லிட்டு வர்றது, கடைசியாக என்னன்னு கேட்டால் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கடைசியில் காசை திருடுறது. ஸோ அண்ணா சார் வந்து தெரிவிக்கல, தெரிவிக்கிற அவசியம் இல்லை அவருக்கு. ஏன்னு கேட்டால் அவர் அதோட அந்த இதோட அந்த மூமெண்ட் அவர் என்ன நோக்கத்துக்கு வந்தாரோ அந்த மூமெண்ட் அவர் வந்து அரசியல்வாதி கிடையாது. அந்த மூமெண்ட்டுக்காக முன்னின்று நடத்துறதுக்காக வந்தார். அவர் முன்னின்று வந்தார் ஏன்னா வந்து லீடர்ஸ்ன்னு சொன்னால் எவால்வ் ஆகணும். அவர் லீடர் இல்லை, அவர் வந்து கொண்டு வந்து வச்சாங்க. ஓகே. இந்த வளர்ச்சியை பார்த்து ஊழலுக்கு எதிராக அவருடைய கனவை வந்து நீங்கள் நனவாகக்கூடியது தான் அவர் கனவுலாம் நாங்கள் சொல்ல முடியும். எங்கெல்லாம் எல்லாருடைய கனவு இது. அந்த கனவுல அவருடைய பங்களிப்பு இருந்துச்சு. அவர் முன்னின்னும் அவர் பெரியவராக இருக்கிறதுனால அவரை நாங்கள் வந்து முன் எல்லாரும் சேர்ந்து முன்னின்று கொண்டு போக சொன்னாங்க, அவ்வளோதான். அதனால வந்து அவர் தான் கொண்டு போனார், அவர் தான் இதை உருவாக்குனார்னு நினைக்கிறத கூட அது தவறான விஷயம். அது அப்படி இல்லை. அது எல்லாரும் அது ஒரு பெரிய டீம் ஒர்க். அது அந்த பெரிய டீம் ஒர்க்கில் வந்து அவரும் வந்து அவரே வச்சு செஞ்சாங்க. ஒரு பெரிய மனுஷன் முன்னின்று செஞ்சாரே தவிர அவரே வந்து அதனால தான் வந்து அவர் அந்த மாதிரி ஒரு தானே உருவாக்கி இருந்திருந்தால் அவர் அதை விட்டு போயிருக்க மாட்டார், மூமெண்ட்டை விட்டு. அவர் அந்த இதை அவர் வந்ததுனால அவர் கெஸ்ட் மாதிரி வந்துட்டு கெஸ்ட் மாதிரியே போயிட்டார். ஓகே, ஃபைன். 2014 இருந்து காங்கிரஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை தான் தொடர்ந்து பதிவு பண்ணிகிட்டே இருந்தது. எங்களை மீறி யார் வரப்போறா பஞ்சாபில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை சொன்னால் ஒரு திமுரு காங்கிரஸ்க்கு இருந்தது. அந்த திமுறை உடச்சி இன்றைக்கி வந்து நான் ஆம் ஆத்மி வந்து நாங்கள் வந்து உக்காண்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முழு முதற் காரணம் வந்து காங்கிரஸ் கட்சியில் வந்து உட்கட்சி பூசல் மட்டும்தானா? அது அவங்களோட பிரச்சனை. அவங்க உட்கட்சி பிரச்சனைனா அவங்க அதை டிஃபிட் பண்ணி அதை மக்கள் அதை பார்க்குற வேண்டிய விஷயம். நாங்கள் வந்து உழைப்பாங்க. இன்றைக்கு நேற்று இல்லை, நாங்கள் 2014 அதுக்கு முன்னாடியிலேருந்து எங்கள் உழைப்பு அங்கே போட்டுக்கிட்டுருக்குறோம். அந்த வந்து அங்கே ஏற்கனவே 2014 நாங்கள் 4 பாராளுமன்ற உறுப்பினர் அங்கே நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம். நிச்சயமாக. அதுக்கப்புறம் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 20 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று இப்போவும் நாங்கள் தான் அங்கே எதிர்கட்சியாக இருக்கிறோம். அதனால் வந்து அவங்க இது பலகீனம் இல்லை, எங்களுடைய செயல்பாடுகளை பார்க்குறாங்க மக்கள். ஏன்னு கேட்டால் அவங்களுடைய 70 காலம் அவங்களுக்கு சலிச்சு போயிருக்கோம். ஒரு என்னன்னு கேட்டால் ஒரு இடத்துல வந்து அங்கே பிஜேபிக்கு வாய்ப்பு இல்லை, எப்போவுமே அவங்க பிஜேபியை உள்ள விடுறதே கிடையாது. என்ன ஆக அங்கே இருந்த கட்சி வந்து காங்கிரஸ் தான், காங்கிரஸ் அக்காலி தள் போன்ற கட்சிகள் தான். அங்கே எந்த வளர்ச்சியும் அவங்க பெருசாக காட்டலை. மக்கள் அதை புரிஞ்சு புரியுது அவங்களுக்கு.
அது பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், சீக்கியர்களை பொறுத்தளவில் வந்து தெளிவான ஒரு முடிவெடுக்கக்கூடியவங்க தான் காலகாலமாக. அவங்க வந்து காங்கிரஸ் இப்போ ஒட்டு மொத்தமாக தூக்கி போட்டாங்களான்னு கேட்கல. இது அதான் எப்போவுமே ஏன்னு கேட்டது என்ன தெரியுது, அது அங்க என்னுடைய கணிப்பு என்னன்னு கேட்டால், அது இப்போ பஞ்சாப் மட்டும் இல்லை எல்லா மாநிலத்துக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. அதாவது ஒரு ஆல்டர்னேட் சோர்ஸ் புதுசா இல்லாததுனால தான் எல்லா மாநிலத்திலையுமே காங்கிரஸுக்கு பதிலாக காங்கிரஸ் இல்ல பிஜேபிக்கு எதிரான ஒரு இது. காங்கிரஸ் அது அவங்க செயல்பாடு குறைஞ்சிடுச்சு. அவங்கள பத்தி நான் பேசுறது ஒன்றும் இல்லை. அவங்க வந்து அவங்க ஷைன் பண்ணா தான் நான் அவங்க பேச முடியும். அவங்க எல்லா இடத்துலயுமே இன்னைக்கு நாங்களும் ரெண்டு மாநிலம் வச்சிருக்கோம், இப்போ அவங்களும் ரெண்டு மாநிலம் தான் வச்சிருக்கிறாங்க. இப்போ வளர்ச்சி வந்து இப்போ நாங்கள் அவங்கள போட்டி போடுறதுல நாங்கள் நிக்கல. நீங்க பேசுறது எப்படி இருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டில் அண்ணாமலை சொல்ற மாதிரி தான், நாங்கள் அதிமுகவை பத்தி பேசல, எங்களுடைய முழு முதல் எதிரி வந்து உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி முன்னாட்சி தேர்தலில் கேண்டிடேட்டே போட முடியல. அப்போ அந்த கட்சி வந்து அது பேசுறதுல ஒன்றும் அவர் அர்த்தம் இல்லாது. நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி காட்டியிருக்கிறோம். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி ஜெயிச்சு காட்டி இந்தியாவே பிரமிச்சு பார்க்குற அளவுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். என்னன்னு கேட்டால், எப்போ ஒரு எல்லா மாநிலத்துக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. அதாவது இந்த ரெண்டு இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடே எடுத்துங்களேன், திமுக அதிமுக இருக்குது. இதுக்கு ஆல்டர்னேட் வந்து தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஜனங்க. இல்லைன்னா டி நகரில் வந்து 150 ஓட்டு தான் திமுகவை ஜெயிக்குது. அது வந்து மக்கள் வந்து இன்னொரு எதிர்பார்ப்புக்கு இருக்குது. ஏன்னா நமக்கு விஜயகாந்த் வந்த காலத்திலே 10% ஓட்டு வாங்கினார், அப்போவே ஒரு சீட்டு ஜெயித்தார். ஆனால் அவர் வந்து அந்த ஆல்டர்னேட்டை வந்து அப்படியே தக்க வச்சுக்கிட்டே இருந்திருந்தாருன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. பாஜக களத்தில் இருக்கு, களத்தில் இல்லாத காங்கிரஸுக்கு மாற்றம் ஆம் ஆத்மிக்கு வரப்போது வந்துருச்சு சார், வரப்போது இல்லை வந்துருச்சு. சரி, பஞ்சாப் மாநிலத்தில் அமிர்தசரஸில் இன்னைக்கு ஒரு பெரிய வெற்றி பேரணி நடத்திருக்கீங்க, அதை மக்கள் எல்லாரும் பார்த்துருக்காங்க. தொலைக்காட்சிகள் எல்லாமே எப்படி வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் முத முதல்ல வந்து அவருடைய பாத்ரூம் முத கொண்டு போகும்போது கூட தொடர்ந்து கேமரா ஃபாலோ பண்ணிட்டு போனாங்களா, அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு ஒரு பெரிய அளவிலான மீடியா பவர் வந்து இன்னைக்கு அமிர்தசரஸில் வந்து பார்க்க முடிஞ்சுது. இது எல்லாத்தையும் தாண்டி வர 16ஆம் தேதி வந்து பதவியேற்க போகிறீங்க. இதில் எந்தெந்த கட்சிகளுக்கெல்லாம் வந்து அந்த இன்விடேஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது, காங்கிரஸ் பிஜேபி இல்லை அதெல்லாம் அவங்க முறைப்படி அந்த ஒவ்வொரு தேர்தலும் நாங்கள் டெல்லியிலையும் நாங்கள் அந்த மாதிரி தான் பண்ணணும். எனக்கு வந்து ஒரு மைதானத்தில் தான் போய் தான் நாங்கள் வந்து இந்த மக்கள் எல்லாரும் வரணும்னு சொல்லி தான் செஞ்சோம். இப்போவும் பாருங்கள், பகத்சிங்குடைய அவருடைய சொந்த ஊர்லேயே செய்யணும்னு செய்கிறோம். அதனால வந்து அழைப்பெல்லாம் எல்லாருக்கும் என்ன முறைப்படி எப்படி கொடுக்கணுமோ அதை ஆம் ஆத்மி கட்சி அந்த நாகரிகத்தோடு அதை செய்கிறாங்க. ஓகே, ஏன் சார் இந்த ஃபோட்டோ வைக்கிற அந்த ஃபார்முலாவில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை, பகத்சிங் ஏன் முன்னிலைப்படுத்துகிறாங்க? இல்லை சார், அந்த மாநிலத்தை பொறுத்தளவுக்கு பகத்சிங் அங்கே மாநிலத்தை சேர்ந்தவர். அதனால வந்து இப்போ நம்ம வந்து இங்கே அண்ணாவுக்கு முன்னிலைப்படுத்துகிறோம், இங்கே உள்ள தலைவர்களை பெரியார் முன்னிலைப்படுத்துகிறோம். அது மாதிரி அங்கே அங்கே இதில் வந்து அவங்க அதை முன்னிலைப்படுத்துறதுல தவறு என்ன இருக்குது? ஓகே, அடுத்த இலக்கு உங்களுடைய ஆம் ஆத்மியினுடைய இலக்கு 2வது மாநிலமாக இருக்கக்கூடிய பஞ்சாபை தாண்டி அதை விஸ்தரிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து ராஜஸ்தானா இல்லை மேற்கு வங்கமா? குஜராத். குஜராத். ஓகே, ஏன்னா குஜராத்தில் நாங்கள் ஏற்கனவே அங்கே எப்படி நாங்கள் ஒவ்வொரு நல்லா நீங்கள் எங்களை பார்க்கணும். எடுத்த உடனேலாம் வந்து நாங்கள் டெல்லி தான் வந்து முதல் வருஷம் கட்சி ஆரம்பித்து மறு வருஷமே வந்தது. ஆனால் இப்போ பஞ்சாப் வந்து இது 3வது எம்பிக்களை பிடிச்சி எம்எல்ஏக்களை பிடிச்சதுக்கப்புறம் அடுத்த டேர்மில் தான் நாங்கள் வர்றோம். இதே மாதிரி இப்போ கோவாவிலேயே நாங்கள் இதே தான் செஞ்சோம். போன தடவை வந்து ட்ரை பண்ணோம், ஒரு 6% ஓட்டு கிடச்சிது. ஏன்னா இந்த தடவை வந்து ட்ரை பண்ணோம், ஒரு கிட்டத்தட்ட 8% கிட்டத்தட்ட கிடச்சிது. அதோட 2 சீட்டு எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஆக இது வந்து ஒரு வளர்ச்சி தான். இப்போ அடுத்த தடவை எங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது, கோவா வந்து அடுத்தது எங்களுக்கு தான். ஏன்னா அந்த இதை கொண்டு ஏன்னு கேட்டால், அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஸ்ட்ராட்டஜி இருக்க, யூகம் இருக்க, நீங்கள் நல்லா பாருங்கள். சும்மா வந்து இந்த பார்டரில் கோவாவில் அவங்க பிஜேபி ஜெயிக்கிற மாதிரி, சுயேட்சையை விலைக்கு வாங்குற மாதிரி, இந்த மாதிரி வெற்றிலாம் எங்களுக்கு இருக்காது. நம்ம இறங்குறது என்னன்னு கேட்டால், மக்களுக்கு மக்கள் எப்படி விரும்புகிறாங்கன்னா, இவங்க முழுசாக இவங்க வேணும்ன்ட்டு முழுசாக வர்றாங்க, நம்பி முழுசாக வர்றாங்க. என்னன்னு கேட்டால், நாங்கள் வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்குறதோ இல்லை வேற ரொம்ப சிரமப்பட்டு போய் பிரச்சாரம் பண்ணுறதோ எதுவுமே இல்லை. இப்போ என்னன்னு கேட்டால், நம்ம வந்து விஷயங்களை நாங்கள் என்னென்னது பண்ணியிருக்கிறோம். புதுசாக வேறு கமலஹாசன் கட்சியாக இருக்கட்டும், நாம் கேம்பெயின் நாம் தமிழராக இருக்கட்டும், வேற திமுக நாங்கள் வந்தால் இதை செய்ய போகிறோம்னு சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் எப்படின்னு கேட்டால், நாங்கள் என்னென்னதான் செஞ்சுருக்கிறோம்னு காட்டுறோம். ஏன்னா மக்களோட அடிப்படை தேவை தான் முக்கியம். இல்லை, இதைத்தான் அந்த கேட்க வேண்டியது. இப்போ டெல்லியில் வந்து நிறையா சலுகைகள்லாம் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் கொடுத்துருக்காரு. ஆனால் பஞ்சாபில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலியான கஜானா. குறிப்பாக சொல்லணும்னா பாகிஸ்தானுக்கு அது எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஏரியா எதுன்னு கேட்டிங்கன்னா பஞ்சாப் தான். ஒரு ஆயுதங்கள் ரிலேட்டடாக தீவிரவாத அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அளவிலான ஒரு பாதிக்கக்கூடிய ஒரு மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா பஞ்சாப் தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் டெல்லி மாதிரியான சலுகைகளை மக்கள் எதிர்பார்ப்பாங்கல்ல, அந்த தேவையை உங்களால் பூர்த்தி கண்டிப்பாக முடியும் சார்.
ஏன்னா வந்து நாங்கள் டெல்லியிலேயே நாங்கள் ஆட்சிக்கு வர்ற காலத்துலேயும் 30,000 மேலே காங்கிரஸ்காரங்க கடன் வச்சுட்டு தான் போயிடறாங்க. புரியுதா உங்களுக்கு? எந்த சலுகையும் கொடுக்காம இல்லாமல் எல்லாமே. இப்போ நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் ஏன்னா டேக்ஸுங்கிறது மக்கள் கொடுக்குறாங்க. இந்த டேக்ஸ் வாங்குற அதை வச்சு தான் அரசாங்கம் ரன் பண்ணுறோம். இந்த டேக்ஸ் திரும்பி மக்களுக்கு திரும்பி போகணும். அது நலத்திட்டங்களாகவோ இல்லை அந்த என்னென்ன பயனில் போகணுமோ அவங்க அந்த இது அவங்க போகணும். ஆனால் வந்து என்னன்னு கேட்டால் போகிற வழியிலே தடுக்கப்படுது, அது போய் சேர்றதில்லை. என்ன காரணம்னா எல்லாரும் வந்து என்ன நினைக்கிறாங்க, உங்களுக்கு ஊழல் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனையா, நாட்டில் அது மட்டும் தான் பிரச்சனையா, இப்படி ஒரு கேள்வி ஒன்று இந்த சில இந்த கொள்கைவாதிகள் மாதிரி பேசுறவங்க பூரா. நீங்க இலவசங்களையும் இலவசம் கொடுக்காம ஏன்னா மக்களுக்கு கொடுக்காம யார்? நீங்க வந்து எம்பி ஆனா இலவசங்களை அனுபவிக்கிறீங்க, ஒரு மந்திரி ஆனா எல்லா இலவசங்களும் அனுபவிக்கிறீங்க. அனுப்புற மக்களுக்கு ஒன்றும் கொடுக்கக்கூடாதா? மக்களுக்கு தேவையானதை கொடுக்கக்கூடாதா? நாங்கள் என்ன அதான் நாங்கள் ஓட்ட மிக்சி கொடுக்கல சார், கிரைண்டர் கொடுத்து ஏமாத்தலை இந்த மாதிரிலாம் பண்ணல. மின்சாரம் அடிப்படை தேவை. மின்சாரம் வந்து நீங்க இலவசம் நீங்க 100 யூனிட் கொடுக்குறீங்க, 102 மாசத்துக்கு 101 யூனிட் வந்தா என்ன ஆயிடுது, டபுள் ஆயிடுது. மக்களுக்கு அது வந்து யாராவது 100 யூனிட் யூஸ் பண்ணுவாங்களா 2 மாசத்துக்கு 10 மாது என்ன? அப்போ வந்து ஒரு தப்பான தவறான திட்டத்தை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறீங்க. டெல்லியில் என்ன பண்றாரு அரவிந்த் கெஜ்ரிவால், மாசம் வந்து 200 யூனிட் ஃப்ரீயாக கொடுக்குறாரு, அடுத்தது 200 யூனிட் வந்து 50%ங்கிறாரு. இதனால் மக்கள் வந்து எக்ஸ்பென்சிவா இருந்த ஒரு விஷயம், அத்தியாவசியமான விஷயத்தை தான் எக்ஸ்பென்சிவ் ஆக்கக்கூடாது. அதுதான் சொல்றேன், இந்த மாதிரியான சலுகை எல்லாம் பஞ்சாப்ல கிடைக்க வாய்ப்பு இருக்கு, 100% இருக்கு. ஏன்னு கேட்டால் திருட்டு ஒன்று பண்ணாமல் இருந்து இப்போ வந்து எதுக்கு சொல்ல வந்து சொன்னா, இதெல்லாம் கொடுத்தோம் அங்கே ஊழலை நாங்கள் கட் பண்றோம். ஏன்னா ஊழலை ஒழிக்கணும்னு வந்தவங்க தான் நாங்கள். அந்த ஊழலை கட் பண்ணும் போது அந்த அதுக்கான எங்களுக்கு பண தேவைகளும் வர்றது கூட எங்களுக்கு போதுமானதா இருக்கு. இன்னும் வந்து அந்த கடனை இந்தியாவில் கடனே இல்லாத மாநிலமாகவும் நாங்கள் மாற்றிட்டோம். இங்கே கடன் கிடையாது, டெல்லிக்கு ஒரு பைசா கடன் இல்லாத ஒரு மாநிலமாக மாற்றிட்டோம். அப்போ எங்களுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டெல்லி. இவ்வளவு எவ்வளவு ஏன்னா டெல்லி வந்து சாதாரண நினைக்காது, இந்தியாவில் இருக்கிற அவ்வளோ பேரும் இருக்கு, எல்லா மாநிலத்தை சேர்ந்தவங்களும் இருக்கிற இடம், உலகத்தில் இருக்கிறவங்க பல நாடுகளை சேர்ந்தவங்க அங்கே இருக்கிற இடம் எல்லாமே அந்த முக்கியமான அந்த இடத்துல வந்து மக்களுக்கு எல்லா பஸ்ஸில் இப்போ அந்த மாடல் தான். இப்போ இங்கே பஸ்ஸுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறது கூட அந்த மாடல் தான் பெண்களுக்கு. ஏன்னா அது வந்து இந்தியாவுக்கே ஒரு மாடல் மாதிரி அதை உருவாக்கிட்டார். ஓகே, அப்படிப்பட்ட ஒரு மாடலை வந்து எல்லா மாநிலத்திலையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய உங்கள் கடமை இருக்கு. அதுக்கு 2024 தேர்தலில் வந்து ஒரு மாற்று கட்சி அப்படிங்கிற ஒரு தேவை இருக்குல்ல, அதை வந்து இன்னைக்கு வந்து காங்கிரஸுக்கு மாற்றா அணி சேரக்கூடிய கட்சிகளுக்கு ஆம் ஆத்மி தலைமை வகிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை அது இப்போ எதுவும் சொல்றதுக்கு இல்லை அந்த கமெண்ட் எல்லாம். இப்போ ஏன்னு கேட்டால் நாங்கள் வந்து அந்த அதுக்குள்ள எங்கெங்கெல்லாம் பலப்படுத்திட முடியுமோ எங்கெங்கெல்லாம் பெற முடியும். ஏன்னா எங்களுக்கும் எம்பிக்கள் வேணும், எல்லாம் சும்மா ஒன்றும் வந்துட முடியாது. என்கிட்ட நாங்கள் வந்து கூட்டணி சேர முடியல, என்கிட்ட இந்த கட்சியெலாம் சரியில்லைன்ட்டு வந்தோம் நாங்கள். அப்படிங்கிறப்ப திரும்பி போய் அவங்கள்ட்ட சேர்ந்தால் மக்கள் எங்களை ஏற்றுக்க போகிறோம். அப்படி தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கி பல பேர் கட்சிகள்லாம் இழந்து போனதுக்கு அழிஞ்சது காரணமே அதுதான் இருக்குது. இப்போ இவங்களுக்கு அதிமுக வானா திமுக வானான்ட்டு ஆரம்பிக்கிறாங்க. திருப்பி போய் அதிமுகோட சேர்ந்தால் ஜனங்க என்ன நினைப்பாங்க, உனக்கு போடுறது நேராக அதிமுக போட்டு போயிடலாம். ஏன்னா தனியாக வந்து உனக்கு போட்டு கொடுக்கணும்னு என்ன இருக்குது, நீங்கள் தனியாக வந்து ஏதோ ஸ்பெஷலாக பண்ண போறீங்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த இதை வாய்ப்பு கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி டெல்லியில் அதை பார்க்கும்போது ஜனங்க என்ன பண்ணல, அதாவது ஓப்பனாக என்ன தெரியுதுன்னா, இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு நல்ல ஸ்பேஸு சரியான ஆள் வந்தால் அந்த இடம் வந்து இவங்களுக்கெல்லாம் இவங்க கையிலேருந்து ஃபுல்லாகவே போயிடும். அப்படி போடுறது தான் இன்றைக்கி டெல்லியும் பஞ்சாபும் பார்த்துட்டோம். ஏன்னா இதே மாதிரி இப்போ எங்கள் தமிழ்நாடே எடுத்துக்கிட்டால் கூட இப்போ எங்களுக்கு நல்ல வளர்ச்சியை நாங்கள் நல்ல இதை என்கிட்ட எங்களுக்கு நல்ல வியூகம் அமைக்க எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் முதல் வருஷம் ஆரம்பித்து மறு வருஷம் ஆட்சி பிடிச்சி காட்டினவங்க, அதனால கெஜ்ரிவாலுடைய நல்ல ஒரு கைடன்ஸ் எங்களுக்கு இருக்குது. அதனால நாங்கள் டெல்லியினுடைய திட்டங்களை இங்கே சொல்லும் போது இப்போ இல்லை அப்படியா அப்படியான்னு கேட்குறாங்க. இல்லை அது வியந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களை வந்து பாஜகவோட பி டீமா அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு தப்பான பிரச்சாரம், ஒரு முட்டாள்கள் செய்யக்கூடிய தவறான பிரச்சாரம். இது வேணும்ன்ட்டு திட்டமிட்டு பண்ணுறாங்க. இது ஏன் இப்படி பண்ணுறாங்க அவங்களுக்கு என்னன்னு கேட்டு, அதான் இன்னொரு கட்சி வந்துடக்கூடாது. இன்னொரு கட்சி இப்போ வந்து பிஜேபி எல்லாரும் இந்த தமிழ் உதாரணத்துக்கு எதுக்குறான், எல்லாரும் எதுக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது. அவங்க அப்படி இருக்கும்போது எங்களையும் அந்த இதில் கொண்டு போய் சேர்த்துட்டா அந்த நாங்கள் எங்களுடைய வளர்ச்சி கெட்டு போயிருதுல. எப்படி இந்த நாம் தமிழர் கட்சியை சொல்கிறாங்களோ அது மாதிரி அவங்களுக்கு, அதான் இவங்க ரெண்டு பேரை தவிர யாராவது வந்துட்டா யாராவது வரும்போது அவங்க வாய்ப்பு விடுறதில்ல. அந்த இடத்துல போய் எதையாவது சொல்லி அவங்கள இந்த ஒரு திட்டம் போட்டு நடக்கிறது இது. இது எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, அவங்களை எடுத்தாலும் எங்களுக்கு அரசியல். பிஜேபி எதுக்காம நாங்கள் எப்படி இந்தியாவில் அரசியல் பண்ண முடியும்? டெல்லியிலேயே அவங்க தான் இருக்கிற காங்கிரஸ் முதல் தர இருந்தது. ஆனால் அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்க வேகம் பிரச்சாரம் கூட இவங்க தான் பண்ணுறாங்க, அவங்க பண்ணுறது இல்லை. மோடி தான் ரோட்டில் இது அமித்ஷா மோடி தான் ரோடு அமித்ஷா வந்து ரோட்லேயே நோட்டீஸ் கொடுக்குற ஒரு சூழ்நிலை டெல்லியில் இருக்குது. அப்போ வந்து நாங்கள் போட்டி போட முடியாது, நாங்கள் சண்டை போட்டுகிட்டே இருக்கோம், எங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஆட்சி நடத்த விட மாட்டேங்கிறாங்க, நாங்கள் கவர்னர்கிட்ட போய் அங்கே ரூமில் அங்கே உட்காந்து சண்டை போட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்போ எங்களுக்கு இந்த பிள்ளைங்களை நசுக்கிறதே அவங்க தான். அப்புறம் எப்படி நாங்கள் வந்து அவங்களுக்கு பீட்டியமாக நாங்கள் இருக்க முடியும்? இவ்வளோ நசுக்கியும் நாங்கள் வந்து இருக்கிற விஷயங்களை வச்சுக்கிட்டு நாங்கள் இவ்வளோ நல்ல பேரை வாங்கி இவ்வளோ மக்களுக்கு நன்மையை செஞ்சு எல்லாம் பிஜேபிக்காரங்க காங்கிரஸ்காரங்க குடும்பங்கள் கூட எங்களுக்கு ஓட்டு போடுற சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் அப்படிங்கிறப்ப எப்படி உங்களுக்கு அது வேணும்னு செய்கிறாங்க?
இப்போ தென் மாநிலங்களில் பொறுத்தளவில் பெரிய அளவில் உங்கள் மேலே ஒரு பார்வை வந்து திரும்பி இருக்கு. ஏன்னா படித்த மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். ஸோ அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கட்சி அப்படிங்கிறது நிறையா படித்த இளைஞர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அப்படிப்பட்ட ஒரு கட்சியை வந்து தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு நிறையா உறுப்பினர் சேர்க்கையெல்லாம் இப்போ நடத்துகிறதா கேள்விப்பட்டேன். அந்த உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிறது புதுச்சேரி அப்புறம் இந்த பக்கத்தில் தென் மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே எப்படி நடந்துகிட்டு இருக்கு? இல்லை, நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி தேர்தலுக்கு அப்புறம் பெரிய ஒரு ஒரு பூம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஓகே, அதனால் நாங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்து நாங்கள் வந்து கேம்பெயின்லாம் கால் கேம்பெயின்ஸு இந்த பல கேம்பெயின்லாம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி பண்ணி நாங்கள் பழைய உறுப்பினர்கள்லாம் கொஞ்சம் எல்லாமே தொய்ந்து போயிட்டாங்க. ஏன்னா தேர்தல் இல்லை அப்படி நிற்க முடியல அப்படிங்கிறப்ப ஆம் ஆத்மிக்கில் யாருமே வெளியில் போகல. எங்கள்கிட்ட எவ்வளோ பேருக்கால் எல்லாருக்கும் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டெல்லாக இருந்தாங்க. இப்போ அவங்க எல்லாருக்கும் நாங்கள் கூப்பிட்டு அழைப்பு கொடுத்து இன்னொன்று இப்போ எல்லாருக்குமே ஒரு உற்சாகம். தேர்தல் முடிவு பஞ்சாபது வந்து நீ மக்களுக்கு மக்களுக்கே ஆச்சரியம் இல்லை, எங்கள் கட்சியில் உள்ளவங்க எல்லாருக்கும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்துருக்கு. இப்போ எல்லாருக்கும் வந்து இப்போ நாங்கள் எப்படியெல்லாம் நாங்கள் இறங்கணும் எவ்வளோ வேகமெல்லாம் நாங்கள் இருந்தோம்னு எல்லாருக்கும் தெரியும். தேர்தல் ஒன்று இருக்குது, ஏன்னா அரசியல் கட்சிக்கு பிரதானம் வந்து தேர்தல் தான். அந்த தேர்தலில் நாங்கள் நிற்கலைங்கிறப்ப எங்கள் கட்சியை சேர்ந்தவங்களும் சோர்வடைஞ்சிட்டாங்க. ஓகே, ஏன்னா இப்போ இந்த டெல்லி தேர்தல் சாரி இந்த பஞ்சாப் தேர்தலுக்கு அப்புறம் பெரிய உற்சாகம் ஏற்பட்டிருக்கு. அதனால் இதை வந்து நாங்கள் அடுத்த பெரிய பேரணிகள் அது இதுன்னு நிறைய நடத்த போகிறோம். கேம்பெயின் மெம்பர்ஷிப் கேம்பெயின் எல்லாம் தொடர்ந்து கொண்டு போக போகிறோம். அதுபடி மக்கள் இஷ்யூஸை நாங்கள் நிறைய எடுத்து போராடிட்டு இருக்கிறோம். நிறைய தர நானும் ஜெயிலுக்கு போயிருக்கிறேன், எவ்வளோ போராட்டங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் மீடியாக்கள் அதை வந்து பெருசாக ப்ரொமோட் பண்ணுறதில்லை, அதை பற்றி நாங்கள் கவலைப்படுறதும் இல்லை, அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் எல்லாருக்கும் மக்கள் மத்தியிலும் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. அதுதான் நான் கேட்கணும்னு நினச்சது, மக்கள் வந்து நம்பிக்கையாக இருக்காங்க. ஆனால் உங்களுடைய செயல்பாடு குறிப்பாக 2012 வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டெல்லியில் ஒரு பெரிய பூம் இருந்ததோ அதே மாதிரியான ஒரு பார்வை வந்து தமிழ்நாட்டு பக்கமும் இருந்தது. ஆம் ஆத்மியில் யார் தலைவர், அடுத்தடுத்து யார் வர்றாங்க, இங்கே யார் வரப்போறா அப்படிங்கிறது தெரியாது. என்ன காரணம்னா ஆனால் அப்படி செதறி ஓடிட்டாங்க. செதறது கிடையாது, அவங்க என்ன சில பேர் சில பேர் வந்து நல்ல உண்மையில டெடிக்கேட்டடாக வந்தவங்கலாம் நிறைய பேர் அப்படியே இருக்கிறாங்க. யாரும் போல சில பேர் வந்து திடீர்னு ஒரு ஒன்று வருதுன்னு வந்து அங்கே ஈசல் மாதிரி வருவாங்க. வந்துட்டு அப்படி நின்று பார்த்து கற்றுட்டு ஏதாவது ஒன்று இங்கே நம்ம அது மாதிரி வந்துருமோ திமுக மாதிரி வந்துருமோ. ஆனால் இவங்க யோசிக்கிறது 49 ஆரம்பித்த திமுக 67 தான் ஆட்சி பிடிச்சிச்சு. என்ன 2 எம்பி சீட்டு வந்த பிஜேபி 15 வருஷத்துக்கு அப்புறம் தானே ஆட்சியை பிடிச்சிச்சு. நமக்கு தானே ஒரு யோகம் வந்து டெல்லியில் முதல் வருஷம் ஆரம்பித்து மறு வருஷம் வந்தது. ஆக இது வந்து எல்லாருமே எல்லா ஸ்டேட்டுமே அதே மாதிரி வந்துருமா அந்த இதெல்லாம் நம்ம வந்து அதை நாங்கள் அவங்களுக்கு என்னன்னு கேட்டால் அவங்க அப்படி நினச்சிட்டாங்க. என்ன அப்போ அவங்களுக்குலாம் வந்து இப்போ ஆனால் வந்து பெரிய சந்தோஷமான விஷயம் என்னென்னா வந்தவங்க பூரா ஏதாவது ஒரு சேஞ்ச் வேணும்னு நினச்சிட்டு தான் வந்தாங்க. இதுங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு மாற்று ஒன்று கிடைக்கிது அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் என்னென்னு கேட்டால் அவங்களுக்கு அந்த பொறுமையும், ஏன்னா அரசியலுக்கு ரொம்ப முக்கியமானது பொறுமையும் சகிப்புத்தன்மையும், அந்த ரெண்டும் இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். இதை நாங்களாம் என்ன பண்ணோம், சரி என்ன நடந்தாலும் நடக்கட்டும் நம்ம இருப்போம் நிச்சயமாக. ஆனால் எங்கள் ஒரு நம்பிக்கையில் நாங்கள் எப்போவும் இருந்தோம் அப்போவிலேருந்து இன்னைக்கு வரைக்கும், ஆம் ஆத்மிக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்குது, நிச்சயமாக இது வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தோம். அதுக்கு அந்த நம்பிக்கை வீண் போகலை, எங்கள் அந்த நம்பிக்கையை வந்து எங்களுடைய தலைவர் கெஜ்ரிவால் வந்து வீண் போக விடலை. ஓகே, இப்போது தமிழ்நாட்டை கட்டமைக்கிறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்குது? உறுப்பினர் சேர்க்கை ஒரு பக்கம், ஏன்னா தேர்தலுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கும்போது அந்த ஒவ்வொரு வார்டிலையும் மக்களை போய் கவர்றது, ஆம் ஆத்மியா அவராக குமரேசனை கூப்பிடுங்க, இந்த பக்கமாக முருகேசனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரி இவங்கள்ட்ட எப்போ அந்த வார்த்தைகளை எப்படி கொண்டு ஆரம்பிச்சிடும். அதாவது என்னென்னா இப்போ வந்து நிறைய இடங்களில் ஒரு நல் மக்கள் அந்த ஏரியாவில் ஒரு பகுதி பிரச்சனைனா கூட நீங்கள் ஆம் ஆத்மியை தான் தேடி வர்றாங்க. ஒரு ஓட்டர் இப்போது ஒரு ஓட்டர் கார்டு வேணும், ஒரு ரேஷன் கார்டு வேணும், இல்லை அங்கே ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னால் முதல்ல செஞ்சு கொடுக்குறது ஆம் ஆத்மி தான். இன்னைக்கு அது நாங்கள் அதுக்கு தனியாக அலுவலகங்களே வச்சு நாங்கள் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அது வந்து என்னென்னா அப்படி இந்த கடந்த உள்ளாட்சி தேர்தலில் கூட நாங்கள் சில இடங்கள்லாம் நிறுத்தினோம்ப்போ அங்கேயே நாங்கள் எங்களால் தெரிஞ்சுக்க முடியுது. நீங்கள்லாம் என்னன்னு கேட்டால் நீங்கள் நாங்கள் இந்தெல்லாம் சர்வீஸ்லாம் பண்ணதுலேயும் எங்களுக்கு அதுக்கான ஒரு ஓட்டும் கிடைச்சிது. இன்னும் இந்த அரசியல் ரீதியான ஓட்டை நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பூம் கிடைக்கும் போது தான் அந்த அரசியல் ரீதியான ஓட்டை வந்து நம்ம பண்ண முடியும். அதனால் வந்து நாங்கள் நின்ன கேண்டிடேட்ஸ் எல்லாமே நல்ல வலுவான கேண்டிடேட் நிறுத்தினோம். ஆனால் புதுசாகவும் நிறைய பேர் இருந்தாங்க. நின்ன இடத்துல எல்லாமே ஃபஸ்ட்டு அதிமுக, இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் பம்பல் எடுத்துக்கிற பல்லாவர சைடில் அங்கே நிறுத்தினோம். முதல்ல வந்து ஏடிஎம்கே வந்துச்சு, ரெண்டாவது நாங்கள் தான் ஜெயிப்போம்னு எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தோம். ஆனால் இன்னும் நாங்கள் அது அந்த செகண்டு வந்துட்டோம், செகண்டு வந்து தேர்ட் திமுக வந்துச்சு. ஏன்னா இதே ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா நாங்கள் வந்து நான் பிஜேபி வந்து நிறுத்தலன்னு சொல்கிறேன், எங்களுக்கு இன்னும் டைம், அதுதான் நான் சொன்னது. ஓகே, நிச்சயமாக இது மாதிரி 2024 உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது டெல்லி பஞ்சாபை தாண்டி தமிழ்நாட்டிலையும் இருக்குமா அப்படிங்கிறத மக்கள் தங்களுடைய கண்டிப்பாக இருக்கும் சார், டைம் இருக்குது. இல்லை நாங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். மக்களை வந்து அது ஏன்னு கேட்டால் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டதுன்னு கேட்டால் மக்கள் வந்து ஆம் ஆத்மி கட்சிக்கு ஓட்டு போடணும். ஏன்னா நான் வந்து 2014 ஸ்ரீபெரும்புதூரில் போட்டிட்டேன். போட்டிடும்போது நான் உண்மையாக நினச்சேன் யார் நல்லவங்களுக்கு ஓட்டு போட்டவங்களுக்குலாம் பழக்கம் இல்லை, என்ன நமக்குலாம் இங்கே ஓட்டு போட போகிறாங்க, ஒரு 1000 ஓட்டு போட்டால் பெரிய விஷயம்னு சொல்லி தான் நானே நின்னேன். ஆனால் எனக்கு 20,000 ஓட்டு கிட்டத்தட்ட கிடச்சிருந்தது.
அப்போ என்னன்னு கேட்டால் அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், மக்கள் வந்து ஆம் ஆத்மி ஓட்டு போட ரெடி ஆகிட்டாங்க, நாம தான் ரெடி ஆகணும், அதை எடுத்துக்கிறதுக்கும் நம்ம தான் தயாராகணும். ஓகே, உங்களுடைய நல்ல முயற்சி வெற்றியடைய வாழ்த்துக்கள் சார். நன்றி, தேங்க்யூ.